ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அதிகாலை வேளையிலும் தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறவர்களும் எந்த நேரத்திலே அடியனுடைய செய்தியை கேட்க ஆவலாக இருக்கிற உங்களோடு கூட கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலமாய் பேசுவாராக. ஒரு பாடலை பாடுகிறேன், தெரிந்தவர்கள் என்னோடு சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான் உலகமின் பின்னே சிலுவாயன் முன்னே, உலகமின் பின்னே சிலுவாயன் முன்னே, உலகமின் பின்னே சிலுவாயன் முன்னே, பின்னோக்கே நான் கஷ்டமென் இன்பம் நஷ்டமென் லாபம், கஷ்டமென் இன்பம் நஷ்டமென் லாபம், கஷ்டமென் இன்பம் நஷ்டமென் லாபம், பின்னோக்கே நான் எண்ணிப்ப பாதை என்றும் பின் செல்வேன், எண்ணிப்ப பாதை என்றும் பின் செல்வேன், எண்ணிப்ப பாதை என்றும் பின் செல்வேன், பின்னோக்கே நான் இயேசு என் வாசை சியோனின் வாஞ்சை, இயேசு என் ஆசை சியோனின் வாஞ்சை, இயேசு என் ஆசை சியோனின் வாஞ்சை, பின்னோக்கே நான் இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம்முடைய கவனத்தை திருப்புவோம். சங்கீத புஸ்தகம் 34 சங்கீதம் 4 வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். சங்கீதம் 34:4 நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்கலாக்கிவிட்டார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தரை தேட வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். தாவீதை போல கர்த்தரை நாமும் தேடுவோம். அதிகாலையிலே கர்த்தரை தேடுவது மிக மிக அவசியம் என்பதை சபையாராய் இருக்க நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். தாவீதுடைய வாழ்க்கையிலே அதிகமாய் கர்த்தரை தேடின ஒருவராயிருக்கிறார். 63 சங்கீதத்திலே நாம் வாசிக்கும் போது, சங்கீதம் 63 நாம் பார்க்கிறோம், 63 சங்கீதம் 1 வசனத்திலே, தேவனே என்னுடைய தேவன் அதிகாலமே உம்மை தேடுகிறேன். தேவனே
நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன் என்று சொல்லுகிறார். அவோ ஆண்டவருடைய பிள்ளைகள், ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே ஆண்டவரை தேடுங்க. இந்த நாட்களிலே காலையில் எழுப்பின உடனே நீங்கள் எல்லாரும் அதிகாலையிலே ஆண்டவரை தேடி ஆண்டவருடைய சமூகத்தில் இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். அது மாத்திரமல்ல, 27 சங்கீதம் 27 8 வசனத்திலே பார்க்கிறோம், என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. அங்கு அவர் சொல்லுகிறார், சங்கீதக்காரர் குறிப்பிடும் போது, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன். அதிகாலையிலே ஜெபிப்பது அவருடைய முகத்தை தரிசிப்பதற்காக. அதிகாலையிலே அவருடைய பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். தாவீது அப்படிப்பட்ட நிலையிலே கர்த்தரை தேடுகிறதை பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார், அவர் எனக்கு செவி கொடுத்தார். அதிகாலையின் ஜபங்கள் பல நேரங்களிலே ஆண்டவர் நமக்கு செவி கொடுப்பதற்கு எப்பொழுதும் அவர் ஆயத்தமாயிருக்கிறார். இந்த நாட்களிலே உங்களுடைய அதிகாலை ஜப நேரங்களிலே ஆண்டவர் உங்களுக்கு பதில் தருவாராக. இந்த நாளிலே, இந்த 6 காலை வேளையிலே தேவ சமூகத்திலே இருக்கிற அன்பான விசுவாசிகளே, ஆண்டவர் உங்களுடைய எல்லா ஜபங்களுக்கும் ஆண்டவர் செவி கொடுப்பார். இரவிலே நான் சொன்ன விதமாக நீங்கள் 1 ஜெபித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். தொடர்ந்து ஒவ்வொரு நாளுமே அதை நீங்கள் பின்பற்றுங்க. 8 to 9 நீங்கள் அதை பின்பற்றுங்க. நமக்கு இப்படிப்பட்ட நல்ல காரியத்தெல்லாம் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அதை வைத்திருக்கிற இந்த நேரங்கள் எல்லாம் அதிகமாக தேவனோடு கூட நெருங்கி இருக்கிற நேரமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் செவி கொடுப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நமக்கு அந்த பாக்கியத்தை நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தரை தேடுங்கள். இந்த தாவீது கர்த்தரை பல காரணத்துக்காய் தேடினார். பல காரியங்கள் இருக்கிறார் சங்கீதத்திலே. தாவீது எதுக்காலாம் கர்த்தரை தேடினார் என்றெல்லாம் நீங்கள் சங்கீதத்தை 150 சங்கீதத்திலே தாவீது பாடின சங்கீதங்கள் எல்லாம் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், தாவீதுடைய விண்ணப்பங்களிலே தாவீது கர்த்தரை தேடின காரணங்கள் இருக்கிறது. அதிலே மிக முக்கியமானது, தாவீது இந்த வசனத்தில் சொல்லுகிறார், என்னுடைய எல்லா பயத்துக்கும். அப்போ அவருடைய வாழ்க்கையில பயத்தின் நிமித்தமாய் கர்த்தரை தேடியிருக்கிறார். நம்ம சில நேரங்களிலே வியாதியின் நிமித்தமாய் கர்த்தரை தேடுவோம். நம்முடைய சரீரத்தில் ஏதாகிலும் மரணத்துக்கு ஏதுவான வியாதியில் இருக்கிறது என்று டாக்டர்கள் சொல்லிவிட்டால் அதற்காய் கர்த்தரை தேடுவோம். சில வேளைகளிலே அடுத்த மாதத்திலிருந்து உங்களுக்கு வேலை இல்லை என்று வருகிற மாதத்தை குறித்து சொல்லிவிட்டால், ஆண்டவரே அடுத்த வேலை எனக்கு ஆயத்தமாக்கி தாரும் என்று அதற்காக நாம் ஜெபிப்போம். இந்த மாதிரி நிறைய ஜப குறிப்புகள் நம்முடைய வாழ்க்கையிலே அன்றாடக அந்த சூழ்நிலையின் அமைப்பிலே, சூழ்நிலையின் நிலையிலே நாம் ஆண்டவரை தேடுகிறவர்களாய் நாம் மாறுகிறோம். அதே போலதான் தாவீதும் ஆண்டவரை தேடுவதற்கு ஒரு காரணம் அங்கு இருக்கிறது. அங்கே அந்த காரணத்தை அவர் சொல்லி, அதிலிருந்து ஆண்டவர் என்னை நீங்களாக்கிவிட்டார், எல்லா பயத்திலும் நான் கர்த்தரை தேடினேன், எல்லா பயத்திலும் கர்த்தர் என்னை நீங்களாக்கிவிட்டார். இந்த நாட்களிலே உங்களை எதெல்லாம் பயமுறுத்துகிறதோ அந்த பயத்தை எல்லாம் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க. நமக்கு இருக்கிற பயம் என்ன? பொருளாதார பயம். இந்த சூழ்நிலைகளிலே நிறைய பேருக்கு எனக்கு தெரியுங்க, சம்பளம் இல்லை, சாதாரண வேலையிலே செய்தவர்களுக்கு வருமானம் இல்லை, பல பல காரியங்கள் இருக்கிறது. இன்றைக்கு அநேக நேரங்கள் சபை விசுவாசிகளாக இருக்கட்டும், உலக மக்களாக இருக்கட்டும், தங்களுடைய நாட்கள் கடந்து போக போக ரொம்ப கடினமான நிலைகளிலே மக்கள் போய்கொண்டிருக்க இந்த காலகட்டத்திலே பயமில்லாத ஆட்கள் யாரும் இருக்க மாட்டார் என்று நான் சொல்ல முடியும். ஏனென்றால்
எல்லாருடைய உள்ளத்திலும் பயங்கள் இருக்கலாம், ஆனால் நம்முடைய எல்லா பயத்தையும் மாற்றுவதற்காக தான் இயேசு இந்த வேதத்திலே, பரிசுத்த வேதாகமத்திலே பயப்படாதீர்கள் என்கிற வாக்கு தத்தத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அநேக வேத பண்டிதர்கள் சொல்லும்போது 365 நாட்களுக்கும் தேவன் நம்மை பயப்படாதீர்கள் என்று சொல்லக்கூடிய வாக்கு தத்தத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அவர் நம்மை பயப்படாதேன்னு சொல்லதுனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. பல நேரங்களில் சில ஆட்கள் சொல்லுவார்கள், பயப்படாதே நான் உங்க கூட தான் இருக்கிறேன். கடைசியில் அவங்க நம்ம கூட இருந்து அவங்க தான் நம்மளை பயமுறுத்திக்கிட்டே இருப்பாங்க. சில ஆட்களெல்லாம் நான் இப்படியெல்லாம் பார்த்துருக்குறேன். சில நேரங்களில் சில ஆட்கள் சொல்லப்பா நான் இருக்கிறேன்ப்பா, நீ பயப்படாதப்பா, நீ நான் உனக்கு கடைசி வரைக்கும் நான் இதெல்லாம் செய்வேன்பான்னு சொல்லி கடைசியில் நம்ம வீட்டுக்குள்ளே இருந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்ட ஆட்களையும் பார்க்குறேன். இப்படியெல்லாம் இருக்கும். ஆனால் கர்த்தர் அப்படி நமக்கு சொல்லுகிறவர் அல்ல. நம்முடைய எல்லா பயத்தையும் நீக்கலாக்குவார். நீங்கள் கர்த்தரை தேடினால் மட்டும் போதும். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் 64 முதலாம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். 64:1. தேவனே, என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டருளும். தேவனே, என்னுடைய விண்ணப்பத்திலே என் சத்தத்தை கேட்டருளும். சத்ருவால் வரும் பயத்தை நீக்கி, சத்ருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருளும். என் பிராணனை காத்தருளும் என்று சொல்லுகிறார். சத்ருவால் வரும் பயத்திலிருந்து என்னுடைய பிராணனை நீர் காத்திருள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையிலே சத்ருவால் வரும் பயம், பலவிதமான சத்துருக்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். சில சத்துருக்கள் நமக்கு வெளியரங்கமாய் தெரியும், சில சத்துருக்கள் மறைவாகவே செயல்படுவார்கள். ஆனால் வெளியரங்கமாய் தெரிகிற சத்துருக்களாக இருந்தாலும் சரி, மறைவாய் இருக்கிற சத்துருக்களாக இருந்தாலும் சரி, இந்த ரெண்டு விதமான சத்துருக்களுடைய சதிகளிலிருந்து கர்த்தர் நம்மை நீங்களாக்கி விடுவதற்கு அவர் உண்மையுடையவராக இருக்கிறார். தாவீது ஒரு நல்ல விசுவாசம் உள்ள ராஜாவாக செயல்பட்டார். அவருடைய வாழ்க்கையிலே அவரை கொண்டு ஆண்டவர் சவுல் செய்யாத காரியத்தை ஆண்டவர் செய்தார். ஆனாலும் தாவீதுடைய வாழ்க்கையிலே தாவீதுக்கு சவுல் சத்ருவாய் இருந்ததை நாம் அறிவோம். எப்பொழுது தான் செய்ய முடியாத ஒன்றை தாவீது செய்தபடியினாலே, நீங்கள் செய்ய முடியாத ஒன்றை மற்றவர்கள் செய்தாலும் சரி, அல்லது மற்றவர்கள் செய்ய முடியாத சாதிக்க முடியாத காரியத்தை நீங்கள் செய்தாலும் சரி, அங்கே உடனே சத்ரு யார் உங்களோடு இருக்கிறாரோ அவர்கள் சத்ருவாய் மாறிவிடுவார்கள். கோலியாத்து கர்ச்சித்து நிற்கிற சமயத்தில் கோலியாத்தை கொல்ல வேண்டியது சவுளுடைய வேலை. ஆனால் அந்த வேலையை சவுல் செய்யவில்லை. அதற்கு பதிலாக வேத வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, சவுலும் அவனுடைய ஜனங்களும் பயந்தார்கள். இந்த நாட்களிலே பயம் இருந்துட்டா நாம எதையுமே செய்ய முடியாதுங்க. பயம் நமக்குள்ள இருந்துட்டா நாம எதையுமே செய்ய முடியாது. நான் இந்த காலையில் உங்களுக்கு சொல்றேன், இந்த பரீட்சை வருகிற நாட்களில் பாருங்களேன், பிள்ளைகளெல்லாம் அப்படியே விழுந்து 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 படிப்பாங்க. அது தேவைங்க, விழுந்து விழுந்து படிக்கணும், நல்லா படிக்கணும் பிள்ளைகள். அதுவும் கவர்மெண்ட் எக்ஸாம் சொன்னால் இன்னும் அதிகமாய் படிப்பார்கள். நல்ல மார்க் எடுக்கணும், நம்ம பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சில பிள்ளைகள் என்னதான் படிச்சாலும் சரி, கடைசியில் அந்த எக்ஸாமுக்கு போற அன்னைக்கு சொல்லுவாங்க, பயமா இருக்குது அப்படின்வார்கள். அப்போ அந்த பயம் உள்ள எழுந்துட்டாலே இவங்க எல்லாம் படிச்சு விழுந்து விழுந்து படிச்சு பல நேரத்தில் அந்த ஹாலில் போன உடனே இந்த பயம் இருக்குது பாருங்க, இவங்க படித்ததெல்லாம் மறந்து போயிடும். அதுக்காக தான் அந்த பயம் போகிறதுக்காக தான் பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளுக்காக ஊழியர்கள் ஜபத்தை நடத்துகிறோம். ஆண்டவரே கொஸ்டின் பேப்பர்லாம் வெளிப்படுத்தும், பதிலெல்லாம் வெளிப்படுத்துன்றதுக்காக யாரும் ஜபிக்கலை. அப்படி யாரும் தப்பான எண்ணம் வச்சுக்காதீங்க. யாராவது அப்படி சொன்னால் அவங்க அப்படி அறியாமையில் அதை பேசுகிறாங்க. ஆண்டவர் நமக்கு காப்பி அடிக்கலாம் உதவி செய்ய மாட்டார். நம்முடைய தேவன் உண்மையுள்ளவர். அவர் உண்மையுள்ளவராக இருக்கிற அப்படின்னாலே அவரை பின்பற்றுகிற நாமும் எதை செய்தாலும் உண்மையுள்ளவர்களாய் செய்ய தான் ஆண்டவர் விரும்புகிறார். யாராவது நமக்கு குறுக்கு வழிகளை சொல்லிக் கொடுப்பார்கள். ஆகவே பிள்ளைகளுடைய பரீட்சைக்கான ஜபம் என்ற நிலை வரும்போது
படித்த பிள்ளைகள் பரீட்சை ஆள்ல பயப்படாம அவங்க பரீட்சை எழுதணும். பயம் வரவே கூடாது. சிலருக்கு அந்த பயம் வந்துட்டாலே ஜுரம் வந்துடும். சிலருக்கு அந்த பயம் வந்துட்டாலே அவங்க பேனாவை கூட பிடிச்சு எழுத முடியாது. வீட்டில் வரும்போது அதுகிட்டே வருவாங்க, நான் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் எனக்கு தெரியும், ஆனால் பயத்தில் எழுதாமல் விட்டுட்டேன். ஏன் அதை சொல்கிறேன், பயம் அவருடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை செய்ய விடாமல் தடுத்து விடும். சமீப நாட்களிலே இந்த தேசத்தில் காணப்படுகிற இந்த வியாதியினாலே எல்லா பள்ளிக்கூடங்களும் மூடப்பட்டது. எல்லா பள்ளிக்கூடங்களும் வகுப்புகள் இல்லை. பிள்ளைகளுக்கு ஒரே சந்தோஷம். அது மட்டும் இல்லை, அரசாங்கம் ஒரு நல்ல செய்தியை பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டது. எல்லாரும் ஹால் பாஸ். இப்போ ஒருத்தருக்கும் பயம் இல்லை, படிப்பை பற்றியே பயம் இல்லை, பரீட்சை பற்றியே பயம் இல்லை. யாரை கேளுங்க, நாங்கள் பாஸ் நாங்கள் பாஸ். ரிசல்ட் வரதுக்கு முன்னாலேயே அரசாங்கத்தில் இந்த வகுப்புகள் நடத்த முடியாமல் போனதுனாலே, எக்ஸாம் வைக்க முடியாமல் போனதுனாலே பிள்ளைகள் எப்படி எழுதுவார்கள் என்கிற நிலையில் இந்த ஆண்டில் எல்லாரும் பாஸ்ன்னு அவங்க உள்ளத்தில் இருந்த பயமெல்லாம் போயிடுச்சு. நம்ம வாழ்க்கையில் சில நேரங்களிலே கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய பயம், நமக்குள்ளே இருக்கிற பயம்தான் நம்முடைய முன்னேற்றத்தை தடுத்துரும். சில நேரத்தில் இந்த பயம்தான் நம்மளை விட்டு போகணும். இன்றைக்கி இந்த வியாதிகளை பற்றிய பயம் உங்களுக்குள்ளே இருந்தால், இன்றைக்கி இன்றைக்கு இரவு நீங்கள் படுக்கைக்கு போகும்போது 8-9 ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் இல்லையா, அதை நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு என்னென்னலாம் பயம் இருக்குதோ அதெல்லாம் சொல்லி 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 அறிக்கையிட்டு, ஆண்டவரே எனக்குள்ளே இந்த பயமெல்லாம் ஒழிஞ்சிருக்குது ஆண்டவரே. சில ஆட்கள் சொல்லுவாங்க எனக்கெல்லாம் பயம் இல்லைன்னு, சில ஆட்கள் பொய் சொல்லுவாங்க. அவங்களோடு நெருங்கி பேசி பாருங்கள். நான் அப்படிப்பட்ட ஆட்களோடு பேசியிருக்கிறேன், நெருங்கி பேசியிருக்கிறேன். எங்கேயாவது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க பயந்தாங்கொல்லியாக தான் இருப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தரை தேடுங்க. பயம் இருக்குதா, அந்த பயம் உங்களை விட்டு போகணும். சவுல் ஏன் கோலியாத்தை கொல்ல முடியலை, அவனுக்குள்ள இருந்த அந்த பயம் தான். சவுல் ராஜா, ஆனால் அந்த பயம் கோலியாத்தை கொல்ல விடாமல் தடுத்துருச்சு. ஆனால் தாவீது வந்தார். 1 சாமுவேல் 17 தாவீது அந்த இடத்திலே வந்தபோது அந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, 17 தன்னுடைய சகோதரர்களை அவர் பார்க்க வருகிறார். கூட பிறந்த சகோதரர்கள் எப்படி இருக்கிறார் என்பதை விசாரிப்பதற்காக தகப்பனால் அனுப்பப்பட்ட இந்த தாவீது அங்கே வந்தபோது 32 அவர் சொல்லுகிறார், தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை, உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோடு யுத்தம் பண்ணுவேன் என்றான். அவர் சொல்றார், இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியது இல்லை, உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோடு யுத்தம் பண்ணுவேன். அன்பானவர்களே, தாவீது அவருக்குள்ள அந்த பயமே இல்லை, இந்த கோலியாத்தை பற்றிய பயமே இல்லை. ஏன்னா தாவீது சொல்றார் பார்த்தீங்களா, நான் கர்த்தரை தேடுகிற ஆள். நீங்க ஜெபிக்கிறவர்களா இருந்தால் நீங்கள் பார்க்கிற அந்த சத்துரு, இஸ்ரவேல் மனுஷ இஸ்ரவேல் ஜனத்திற்கு சத்ருவாய் நின்ற கோலியாத், முழு இஸ்ரவேல் மக்களுக்கும் சத்ருவாய் நிற்கிற கோலியாத், அவனை மேற்கொள்ள சவுல் போகாமல் பயந்தான். ஆனால் ஒரு இளைஞன் அங்கே வருகிறார். இவர் யார்? கர்த்தரை தேடுகிற இளைஞன், கர்த்தரை ஆராதிக்கிற இளைஞன், கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துகிற இளைஞன். சங்கீதம் என்றால் என்ன? ஒரு பாடல். இன்றைக்கும் பாருங்க, சங்கீதம் அப்படின்னு சொன்னால் அதையெல்லாம் வாசிக்கும் போது அதிலிருந்து தான் நிறைய பாட்டுகள் வருகிறது. சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிற அந்த வசனங்கள் தான் இன்றைக்கு நிறைய பாடல்கள்லாம் அந்த வசனத்துக்குள்ள இருக்கிற பாடல். ஒரு சபையினுடைய ஒரு ஸ்தாபன சபையினுடைய பாட்டு புஸ்தகத்துக்கு பேரே சங்கீத சேவை. அந்த பாட்டு புஸ்தகத்தினுடைய தலைப்பே சங்கீத சேவை. ஆனால் அந்த பாடல்கள்லாம் மிகவும் அர்த்தமும் ஆழமும் நிறைந்த பாடல்கள்.
அதற்குள்ள எல்லா வசனங்கள் தாங்க. நான் இந்த மாதிரி பாடலாம் ரொம்ப அதிகமாய் விரும்பி நான் பாடிக்கொண்டே இருக்கிறேன். அதை பாடும்போதே நமக்குள்ள ஒரு தைரியம் வந்துடுங்க. சில பாட்டை நீங்க எடுக்கும்போது அப்படிப்பட்ட பாட்டெல்லாம் பாடுங்க. சும்மா இந்த டான்ஸ் ஆடுற பாட்டெல்லாம் நமக்கு ஒரு தைரியம், அது டான்ஸோட முடிஞ்சிருங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், வருத்தப்படாதீங்க. சில நேரங்களில் நாம செலக்ட் பண்ற சாங்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய இருதயத்தில் இருக்கிற பயமெல்லாம் வெளியே போகக்கூடிய பாடல எடுத்து பாடுங்க. அது ரொம்ப முக்கியம். சில பாட்டுகள்லாம் காதுக்கு தான் இனிமையா இருக்கும். சில டான்ஸை நீங்க பாத்தீங்கன்னா அது கண்ணுக்கு தான் அது கவர்ச்சி. ஏதேன் தோட்டத்தில் நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தை ஆதாமும் ஏவாலும் பார்த்தது போலதான் அது இருக்கும். ஆனா அதனால நம்முடைய இருதயத்தில் இருக்கிற பயம் வெளியே போகாது. பார்த்த கிறிஸ்தவ பாட்டு மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த பாட்டுனால உங்க ஆவியில ஏதாவது பலம் வந்திருக்கான்னு பாருங்க. சில நேரத்தில் ஒண்ணுமே இருக்காது. ஏதோ உணர்ச்சி வசப்பட்டுட்டு ஏதோ ஒரு பரவசப்பட்டுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவோம். ஆனால் அப்படிப்பட்ட நிலைகள் நமக்கு வரக்கூடாது. தாவீது பாடின அந்த பாடல் சங்கீதம் தாவீதுடைய அனுபவமா இருந்ததுனாலே நீங்கள் ஒன்று சாமுவேல் தாவீதை பற்றி சொல்லப்படும் போது ஒன்று சாமுவேல் அங்கே ஒரு வசனத்தை உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். நாம் வாசிக்கிறோம் ஒன்று சாமுவேல் அதிகாரம் ஒன்று சாமுவேல் தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 16 ஒன்று சாமுவேல் 16:18 வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லகேமன் ஆகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தர்யம் உள்ளவன். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்று இங்கே பார்க்கிறோம். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருந்தா இந்த நிலையெல்லாம் கர்த்தர் நமக்கு தருவாருங்க. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் வாசிப்பதில் தேடினவன். 16 அந்த அதிகாரத்தில் 16 சுரமண்டலம் வாசிக்கிறதில் தேறின ஒருவனை தேடும். சுரமண்டலம் வாசிக்கிறதில் தேறினவன் யார் அப்படின்னு தேடுறாங்க. எப்பா சுரமண்டலத்தை வாசிக்கிறதுல தேறினவன். அப்பதான் ஒருவர் சொல்றார், சுரமண்டலத்தை ஒருவர் வாசிக்கிறத நான் கேட்டிருக்கிறேன். அவர் தேறினவன். அந்த 16 தாவீதை பற்றி சவுலிடத்திலே சொல்லுகிற ஒரு ஆள் அங்கே பார்க்கிறோம். 17 சொல்லப்பட்டிருக்கிறது, சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து நன்றாய் வாசிக்கத்தக்க ஒருவனை தேடி. நன்றாய் வாசிக்கத்தக்கவன், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான. நாம எதை படிச்சாலும் ஒழுங்கா படிக்கணும். டிஸ்கண்டினியூன்னு இருக்கக்கூடாது. சில ஆட்கள் பிஏன்னு வாங்க. நான் சில ஆளுங்க இந்த பரீட்சை இந்த கல்யாணத்துக்காக வருகிற காரியத்தில் இந்த பயர் ரெட்டாக இருக்குது பாருங்க. இந்த பயர் ரெட்டாரில் போட்டிருப்பாங்க, பிஏ, பிகாமு, பிஎஸ்சி, எம்ஏ, எம்டி எல்லாம் போட்டிருப்பாங்க. நான் கேட்பேன், முடிச்சிட்டிங்களா? கிராஜுவேட் ஆகிட்டீங்களா? பட்டம் வாங்கிட்டீங்களா? இல்லை பாஸ்டர், டிஸ்கண்டினியூ. அப்போ டிஸ்கண்டினியூன்னு அர்த்தம் தெரியுமா? நீ அதை முடிக்கலை, நீ அந்த படிப்புல ஏதோ ஒரு வருஷம் படிச்சிருக்கிற. முடிக்கணும்னா என்ன அர்த்தம்? அந்த கல்லூரி படிப்புக்கு 3 படிக்க வேண்டியதை படிச்சு எக்ஸாம் எழுதி நீ சர்டிபிகேட் வாங்கியிருக்கணும். அவங்க தான் தேறினவங்க. பாஸ் தேறினவன்னா இது அவங்க பாஸ் ஆகிட்டாங்க. இந்த படிப்புல அவங்க பாஸ் ஆகிட்டாங்க. அதனால சிலர் அந்த கோடு போடுவாங்க. கல்யாண கார்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கோடு ஒன்று போடுவாங்க. அந்த கோடை வச்சுதான் இவர் முடிக்கலன்னு அர்த்தம். சரி, அந்த கோடை போடாமையே ஏமாத்துற ஆட்கள் இருப்பாங்க. சொல்லுவாங்க, அவர் பிகாம் படிச்சிருக்காரு, கல்யாணத்துக்கு பிறகுதான் அந்த குட்டை வெளிப்படும். சில குட்டெல்லாம் கல்யாணத்துக்கு பிறகுதான் வெளிப்படாதான். நம்ம சில நேரங்களில் என்னை பொறுத்த வரைக்கும் சிலர் என்ன கண்டா விரும்பாத ஆட்கள் இப்படி துருவி துருவி சிபிஐ மாதிரி பேசுகிறதுனால சில ஆட்கள் என்ன கண்டாலே சில ஆட்கள் உங்கள் விசுவாசிகளுக்கு பரவாயில்ல, விசுவாசிகளுக்கு தெரியும் எந்த நிலையில உங்களை நான் நடத்துகிறேன் என்று உங்களுக்கு தெரியும். என்ன விளங்காத ஆட்கள் சில நேரங்களில் இவர் என்னப்பா இதெல்லாம் கேட்கிறாரு, சர்டிபிகேட்டை கொண்டு வாங்கிறாரு, ஆதார் அட்டை கொண்டு வாங்கிறாரு,
அதை கொண்டு வா, இதை கொண்டு வா, மண்ணாங்கட்டியை கொண்டு வான்னு சொல்றாரு. இப்படிலாம் என்ன முதுகுக்கு பின்னால திட்டுற ஆட்கள் இருப்பாங்க. ஆனா எதுக்காக சொல்றோம், உங்க குடும்ப நன்மைக்காக தானே சொல்றோன்றதை அவங்க புரிஞ்சுக்கிட்டே இல்லை. அவங்க மகளுடைய நன்மைக்காக தானே சொல்றோம், அவங்க மகனுடைய நன்மைக்காக தானே சொல்றோம், கல்யாணத்துக்கு பிறகு உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் வரக்கூடாது என்பதற்காக தானே சொல்றோம் அப்படின்றதை அவங்க விளங்கிக் கொள்கிறதே கிடையாது. சில நேரங்களில் ஏன் நம்ம சொல்றோம், சவுல் என்ன சொல்லி அனுப்புறார், வாசிப்பதில் தேறினவன். அந்த வசனத்தில் 17 வசனம் சொல்றார், நன்றாய் வாசிக்கத்தக்க ஒருவனை தேடுங்க, அறகுறையாய் வாசிக்கிறவன் அல்ல. அப்பதான் அந்த வேலைக்காரில் ஒருவன் சொன்னான், நான் ஒருவனை கண்டிருக்கிறேன், நான் ஒருவனை நான் பார்த்திருக்கிறேன். அவன் யார், தேறினவன், வாசிக்கிறவன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 17 அதிகாரத்திலே ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டியதுன்னு சொல்ல காரணம் தெரியுமா, வனாந்திரத்திலே தகப்பனுடைய ஆடுகள் எல்லாம் மேய்த்து கொண்டிருக்கிற சமயத்தில் நான் கண்டிருக்கிறேன் என்று சொன்ன வேலைக்காரன் இருக்கிறான் பாருங்க. இத தாவீது சுரமண்டலத்தை வாசிக்கிறதை அவனுடைய கண்கள் கண்டிருக்கிறது. எப்படி வாசிக்கிறார், நேர்த்தியாய் வாசிக்கிறார். இப்பொழுது சொல்லுகிறார், நான் என் கண்களால வனாந்திரத்திற்கிற தாவீதை பார்த்திருக்கிறேன், நன்றாய் வாசிக்கிறதை பார்த்திருக்கிறேன். சில ஆட்கள் எல்லாம் கீபோர்டு வாசிக்கும் போது எனக்கே பரவசமா இருக்கும், கண்ணை மூடிக்கிட்டு அந்த கீபோர்டுக்கு அத்தனை கீழையும் அப்படி பூந்து விளையாடுவாங்க, ஒரு பிழை வராது, ஒரு தப்பு வராது. அந்த அளவுக்கு அதை இன்னும் கொஞ்சம் கேட்டுக்கிட்டு இருக்கலாமா அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும், இன்னும் வாசித்தா நல்லா இருக்குமே, இந்த பாட்டை இன்னும் அவங்க வாசித்த கேட்கறதுக்கு நல்லா இருக்குமேன்னு. சிலர் வாசித்தா போதும் நிறுத்திக்கிங்கன்னு சொல்ல மாதிரி தான் இருக்கும். அன்றைய பிள்ளைகளாக இருக்க நம்முடைய வாழ்க்கையிலே தாவீதை போல மாறணுங்க. என்னுடைய வாஞ்சி அதுதான், இத்தனை வயதானாலும் இன்னும் ஆண்டவரே நான் நல்ல பிரசங்கம் பண்ணணும், நல்ல பாட்டு பாடணும், நல்ல ஜெபிக்கணும், இந்த சபையாருக்கு நான் இன்னும் பிரயோஜனமுள்ள ஒரு ஊழியக்காரனாக இருக்கணும், இயேசு வருகிற வரைக்கும், என்னை மரணம் சந்திக்கிற வரைக்கும், எனக்கு வயசாயிட்டுன்ற அந்த பேச்செல்லாம் பேசாமல் நான் அதை குறித்து நினைக்காம ஆண்டவரே நான் எதை செய்தாலும் நன்றாய் செய்ய வேண்டும், அப்படிதான் என்னுடைய விருப்பம். நீங்களும் அப்படியே விரும்புங்க, நீங்க எதை செய்தாலும் நான் நல்லா செய்யணும், நான் தேர்ச்சி பெற்று செய்யணும் அப்படின்னு நீங்க இருக்கணும். அதுக்கு சில நேரத்தில் நேரத்தை எடுக்கணும். நான் கொஞ்சம் செய்தி விட்டு வெளியே போற மாதிரி நினைக்கிறேன், செய்திக்குள்ள வருகிறேன். இந்த காலவேளையில் நான் உங்களுக்கு சொல்றேன், சவுல் பயந்தார், ஆனால் தாவீது பயப்படலை. ஒருவருடைய இருதயம் கலங்க வேண்டியது இல்லை. ஆனால் அந்த அதிகாரத்தில் அவர் சொல்லும்போது சொல்றார், 37:37 பார்க்கிறோம், பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர், கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றார். அவர் சொல்றார் பாருங்க, எப்படி ஆகிலும் தாவீத தடை செய்யணும்னு பார்த்தார்கள். தாவீது போகக்கூடாது, அவன் இளைஞன், சவுலே போகல, எப்படி சவுலை விட வயதில் குறைவுள்ள இந்த தாவீத நம்பி அனுப்பலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ள இருந்தது. எல்லாருக்குள்ள இருந்த பயத்தை கொண்டு வந்து தாவீதனுடைய இருதயத்துக்குள்ள வைக்க தான் முயற்சித்தாங்க. அவனுடைய சகோதரர்களும் அங்க இருக்கிற சவுலும் எல்லாரும் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற பயம் இருக்கு பாருங்க, இந்த பயத்தை கொண்டு வந்து தாவீதனுடைய இருதயத்துக்குள்ள வச்சாங்க. ஆனால் தாவீதனுடைய இருதயமும் எல்லாருக்குள்ள இருக்கிற பயத்தின் மேலே தாவீதனுடைய இருதயம் ஜெயம் பெற்ற இருதயமாக இருந்தது. எல்லாரும் இந்த நாட்களில் பயப்படுவாங்க. கர்த்தருடைய பிள்ளையை இப்போதான் நீங்கள் ரொம்ப பாட வேண்டிய பாட்டு என்ன தெரியுமா, பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பேன். இப்போ இந்த பாட்டை பாடுங்க, பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன். இன்னொரு பாட்டை பாடுங்க, கலங்கலப்பா கலங்கலப்பா அப்படின்னு இப்ப பாடுங்க, ஒவ்வொரு நாளும் பாடுங்க. சும்மா நல்லா இருக்கும்போது சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு பயப்பட மாட்டேன் பாடுங்க, வீட்டில் போய் பாடுங்க பயப்பட மாட்டேன்னு, கலங்கலப்பா கலங்கலப்பான்னு வீட்டில் பாடுங்க. சபையில் எதெல்லாம் இப்ப சபைக்குள்ள இருந்து பாடுனீங்களோ
அதை இப்ப வீட்டுக்குள்ள பாடுங்க. எல்லாரும் பயப்படுவாங்க, எல்லாரும் பயப்படுவாங்க, எல்லாரும் கலங்குவாங்க. நீங்க வீட்டுக்குள்ள இருங்க. சவுலும் அவனுடைய ஆட்களுக்குள் இருந்த அந்த பயத்தின் ஆவியை தாவீதினுடைய இருதயத்திற்குள் வைக்க பார்த்தார்கள். ஆனால் தாவீதோ அதற்கு இடம் கொடுக்கவே இல்லை. அவர் இடம் கொடுக்கவே இல்லை. அவருக்கு இருந்த ஒரே ஒன்று, நான் வனாந்திரத்திலே சிங்கத்தை கொன்ற தாவீது, கரடியே கரடியே கொன்ற தாவீது. இந்த துணிச்சல் எங்கே இருந்து வந்தது? கர்த்தரை தேடினதனாலே, கர்த்தரை வனாந்திரத்தை தேடின அந்த தாவீதுக்கு சிங்கத்தை கண்ட பயம் இல்லை, கரடியை கண்ட பயம் இல்லை. இப்ப கோலியாத்தையே பார்க்கல, சவுலிடத்தில் பேசுற நேரத்தில் கோலியாத்தை பார்க்கவே இல்லை. ஆனால் தாவீதுக்குள்ளே பயம் இல்லாமல் பேசுகிறார். மற்றவங்க எல்லாரும் கோலியாத்தினுடைய வார்த்தையும் கேட்டாங்க, கோலியாத்தையும் பார்த்துட்டாங்க. ஆனா தாவீது கோலியாத்தினுடைய உயரம் எப்படி இருக்கும், கோலியாத்து எப்படிப்பட்டவரா இருக்கு, அதை பற்றி எல்லாம் கவலைப்படல. அதெல்லாம் சொல்றாங்க கோலியாத்துடைய, அப்பா அது யாருமே அதெல்லாம் செய்ய முடியாது. அந்த இடத்துல நான் வாசிக்கும் போது 33 வசனத்தில், அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. இந்த பெலிஸ்தனோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னாலே ஆகாது. போதும், உன்னாலே ஆகாது, முடியாதப்பா. ஏனென்றால் அவன் சிறு வயதிலிருந்தே அவன் யுத்த வீரனாக இருக்கிறான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் இந்த தாவீதை வைத்து கோலியாத்தை வீழ்த்தினார். வீழ்த்தின பின்பு 18 அதிகாரத்திலே நாம் வரும்போது இந்த வெற்றியை கொண்டாடும்படியாக கோலியாத்து தாவீதினாலே வீழ்த்தப்பட்டான். கர்த்தரை தேடின ஒரு மனுஷன், கர்த்தரை தேடுகிற ஒரு மனுஷி, பிசாசை வீழ்த்துங்கள். இந்த நாட்களிலே உங்களுடைய குடும்பத்துக்கு விரோதமாய் போராடுகிற ஆவிகள், ஊழியங்களுக்கு விரோதமாய் போராடுகிற ஆவிகள், வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகள், இரவும் பகலமாய் ஜபம் பண்ணி, அதிகாலை நேரங்களிலே ஜபம் பண்ணுங்கள், போராடி ஜபம் பண்ணுங்கள், வீழ்த்துங்கள். 18 அதிகாரத்திலே தாவீதுக்காக பெண்கள் எல்லாரும் பாடினார்கள். அப்படி அவர்கள் பாடுகிற சமயத்திலே தாவீதுக்கு 10,000 என்று சொல்லி பாடினார்கள், சவுலுக்கு 1,000 என்ற இந்த 1,000 10,000 தான். சவுல் வந்து தாவீதுக்கு சத்ருவா மாறிட்டாப்ல. சில நேரங்கள் சில ஆட்கள் பேசுகிற விதத்தில் வந்த பிரச்சனை தாங்க அதிகமா இருக்குது. சும்மா இருக்கிற சங்க ஊதுகிற சில ஆட்கள் இருக்கிறாங்க பாருங்க, சும்மா இருக்கிற சங்க ஊதுகிற ஆட்கள் ஒண்ணுமே இருக்காது, போய் வீடு வீடா ஊதிட்டு நடப்பாங்க. இவங்களால தான் ரொம்ப பிரச்சனை வரும். இவங்களும் இந்த சங்கு ஊதுற ஆட்களை தான் வீட்டுக்குள்ள வச்சு நடப்பாங்க. உங்க வீட்டுக்குள்ள வந்து யாராவது தேவையில்லாதெல்லாம் பேசினாங்கன்னா முதல்ல அவங்க வீட்டில் விட்டு வெளியே அனுப்புங்க. இந்த பாருங்க, எங்க வீட்டை வந்து இதெல்லாம் பேசாதீங்க. அதுலதான் ஒருவருக்கு ஒருவர் சத்ருவாய் மாறுவது, பகையாய் மாறுவது. பகை அங்கதான் உண்டாகும். ஐயோ இப்படியா சிஸ்டர், இப்படியா பிரதர், ஐயோ நாங்க இப்படி நினைச்சோமே, நாங்க அப்படி நினைச்சோமே. பேசுற ஆளை பற்றி கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய பிள்ளைகளே, 1,000 சவுலுக்கு, தாவீதுக்கு 10,000. உடனே அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 9 வசனத்தில், 18 சவுல் தாவீதை காய் மார்க்கமாய் பார்த்தான், காய் மகாரமாய் பார்த்தான். அன்னால் முதற்கொண்டு, என்னைக்கு? எனக்கு 1,000, தாவீதுக்கு 16,000. நான் என்ன பொறுத்த வரைக்கும் சொல்லுவேன், நம்ம பாட்டு என்ன சொல்லி பாட்டு பாட சொன்னா தா சவுலுக்கு 0 அப்படிதான் சொல்லியிருக்கணும். 1,000 கூட அவங்க போனா போதுன்னு கொடுத்தாங்க. இந்த சில பள்ளிக்கூடங்களில் பிள்ளைகள் பாஸ் பண்றதுக்கு சும்மா சரி பாவம் ஃபெயில் ஆடக்கூடாதுன்னு இறக்கத்தில் 2 போட்டு அவனை பாஸ் பண்ணி விட்டுருவாங்க, அவ்வளோதான். அது வந்து ஒரு தயவில்,
அப்படிதான் இந்த பெண்கள் பண்ணியிருப்பாங்க. ஆயிரம் அப்படின்றது ஒரு தயவு இல்லை, அவ்வளவுதான். ஆனா அவர் அதை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இல்ல, ஜீரோ. அன்னைக்குதான் சவுல் தாவீதுக்கு அவன் சத்ருவாக மாறினான். இப்படி சத்ருவாக அவன் மாறினபடினாலே தன் கையிலே அவன் ஈட்டியோடே அலைந்தான். எப்படியாகிலும் தாவீதை கொல்ல வேண்டும் என்று. கர்த்தருடைய பிள்ளையே, கோலியாத்தை கொன்றது போல, சிங்கத்தை கொன்றது போல, கரடியை கொன்றது போல, சவுலை கொல்லுவதற்கு தாவீது எந்த பட்டயத்தையும் உபயோகிக்கல, தன்னுடைய கைகளை அவன் பயன்படுத்தல. நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே என்ற அந்த ஒரே ஒரு காரணத்தில் சவுல் மேல கை வைக்கல. அதற்கு பதிலாக சவுலின் நிமித்தமாக ஒவ்வொரு நாளும் அவர் கர்த்தரை தேடினார். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஒருவருக்கு ஒருவர் பேசாதீர்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களாயிருக்கிற நாம் ஊழியக்காரர்களுக்கு விரோதமாகவே நாம் பேசக்கூடாது. விசுவாசிகளை எந்த சபை மக்களாக இருக்கட்டும், சபைக்குள் இருக்கிற மக்களோ பிற சபை மக்களோ, எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள். எல்லாருக்குள்ளேயும் குறைகள் இருக்குங்க, எல்லாருக்குள்ளேயும் குறை இருக்கும். யாரும் பூரணர்கள் என்று நீங்கள் யாரையும் நீங்கள் இது பண்ணிடாதீங்க. பேசுகிற எனக்குள்ள கூட ஏதாவது குறைகள் கண்டிப்பாக இருக்கும். நம்ம எல்லாம் பூர்ணத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம், ஒவ்வொரு நாளும் ஆண்டுகிட்ட கேட்கிறோம். ஆகவே எந்த சபை மக்களையும் நாம ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் நாம பேசவே கூடாது. கர்த்தரை தேடுகிற பிள்ளை பாருங்க, தாவீது ஒரு நாளும் சவுலுக்கு விரோதமாய் எழும்பவே இல்லை. அவர் அந்த சவுலுக்கு விரோதமாய் எழும்பாத ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? அவர் கர்த்தராலே அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே. நான் அவர் மேல கையை போட மாட்டேன். தாவீதுக்கு சவுலை கொல்லுவதற்கு வாய்ப்பு இருந்தது. அப்ப கூட பாருங்க, அந்த வஸ்திரத்தின் தொங்கலை மட்டும் மெதுவா அறுத்துட்டு வந்துட்டார். தாவீதோடு இருந்த ஆட்கள் சொன்னாங்க, இப்ப சவுலை கொன்னுடுங்க, இப்ப நல்ல சந்தர்ப்பம். ஆனா தாவீது சொன்னார், ஐயோ நான் அதை செய்ய மாட்டேன். நமக்குள்ள ஒரு ஆவிக்குரிய ஐக்கியத்தை பரிசுத்தாவியான நாட்களை தருவாருங்க. நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு சபையை தந்திருக்கிறார். சில சபைகளில் கொஞ்சம் ஆத்துமாக்கள் இருப்பார்கள், சில சபைகளில் அதிகமான ஆத்துமாக்கள் இருப்பார்கள், சில சபைகளில் எல்லா வசதிகளும் இருக்கும், சில சபைகளில் வசதிகள் குறைவாக இருக்கும். ஆனால் நம்ம எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள் என்கிற ஒரு நல்ல சிந்தைக்குள்ளே நம்ம வரணும். நம்ம எல்லாரும் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள். நமக்குள்ள அந்த ஒருமன பாட்டு வரணும். இன்னொரு சபையில் மக்களைக்கிட்ட போய் இந்த சபையில் உள்ள ஆட்கள் இந்த அவர்களுக்கு சபையை பற்றி குறை சொல்லக்கூடாது, அவங்க சபையை பற்றி இங்க குறை சொல்லக்கூடாது. அந்த ஆவியெல்லாம் இயேசுவின் நாமத்தில் வெளியே போகணும். சவுல் சாதிக்காத ஒன்றை தாவீது சாதித்தார். ஆனால் தாவீதுக்கு அன்றைக்கு சவுல் சத்ருவாய் மாறினான். இரண்டாவது சத்ரு யார்? நேரம் எனக்கு கடந்து போகிறபடினாலே உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், நம்ம வாழ்க்கையிலே இரண்டாவது சத்ரு வீட்டுக்குள்ளே இருப்பார்கள். ஒருவனுக்கு அவனுடைய வீட்டாரே சத்ருக்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. சில நேரத்தில் குடும்பத்தில் பாருங்கள், குடும்பத்தில் உள்ள அங்கத்தினர்களே சத்ருக்களாக இருப்பார்கள். மகனுக்கு சத்ரு தாயாகவே இருப்பார்கள், மகனுக்கு சத்ரு தகப்பனாகவே இருப்பார். சில நேரத்தில் பெற்றோருக்கு சத்ரு பிள்ளைகளாகவே இருப்பார்கள். பல காரணங்கள் இருக்கலாம், அதெல்லாம் விவரிக்கக்கூடிய நேரம் அல்ல இது. தாவீதுடைய வாழ்க்கையில சத்ருவாய் மாறினது யார்? அவருடைய சொந்த மகன். அவருடைய சொந்த மகனே அவருக்கு சத்ருவாக மாறினார். அவர் ஏன் சத்ருவாய் மாறினார்? எப்படியாயிலும் தாவீது இருந்த அந்த ஸ்தானத்திலே தான் வர வேண்டும் என்பதிலே அவர் கவனம் செலுத்தினார். தான் அந்த இடத்திற்குள் வந்துவிட வேண்டும். மற்ற யாரும் அந்த சிங்காசனத்திலே போய்விடக் கூடாது என்பதற்காக அந்த அப்சலோம் எப்படியாகிலும் தாவீது உயிரோடு இருக்கும்போதே அந்த சிங்காசனத்தில் வருவதற்கு மகன் முயற்சித்தான். அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் 2 சாமுவேல் 16:11 வாசியுங்கள். 2 சாமுவேல் 16:11.
பின்னும் தாவீது அபிசாயையும் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து இதோ என் கர்ப்பப்பிறப்பான என் குமாரனே பிராணனை வாங்க தேடும் போது என் கர்ப்பப்பிறப்பான குமாரனே என் பிராணனை வாங்க தேடும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என் பிள்ளையே என் உயிரை வாங்க தேடுறாப்ல. இந்த அப்சலோம் ஏன் தன்னுடைய தகப்பனை அவமானப்படுத்த நினைத்தார்? தன் தகப்பனை ஏன் அவர் விற்கப்படுத்த நினைத்தார்? நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம், இந்த அப்சலோம் தாவீதத்தில் வருகிற ஜனங்களை அவன் வசப்படுத்திக் கொள்ளுகிறான். எப்படி வசப்படுத்துகிறான்? தந்திரமான வழியில. தந்திரமான வழிகள்லாம் ஊழியம் செய்யாதீங்க. தந்திரமான வழியில எந்த ஜனங்களையும் நம்முடைய சபைக்குள் கொண்டு வரக்கூடாதுங்க. கர்த்தர் நம்ம கொடுத்த அழைப்பில் உண்மையாக இருங்க. சில ஆட்கள் தந்திரமாய் ஊழியம் செய்து ஊழியத்தை பெரிதாக காண்பிக்க விரும்புகிறார்கள். அவைகளெல்லாம் தேவனுடைய பார்வையில் அருமையானது கிடையாது. உங்களுடைய பார்வையில் வேண்டுமானால் அருமையாக இருக்கலாம். 1 சாமுவேல் 15 நாம் வாசிக்கிறோம், 3 வசனத்திலே உன் காரியத்தை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்று அப்சலோம் சொல்லுவார். அவருடைய காரியங்களை விசாரிக்க தாவீது அங்கே உயிரோடு இருக்கிறார். ஆனால் அப்சலோமோ, உங்களுடைய காரியத்தை விசாரிப்பதற்கு நான் இருக்கிறேன். அப்படி வரும்போது 2 சாமுவேல் 15:5 வாசிப்போம், எவனாகிலும் ஒருவன் அவனை வணங்க வரும்போது, அப்சலோமை வணங்க வரும்போது, அவன் தன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தம் செய்வான். இதுதான் அப்சலோமுடைய நரி தந்திரம். ஆண்டவர் அப்சலோம் தாவீதுக்கு பதிலாக ராஜாவாக வருவது ஆண்டவருடைய சித்தமே அல்ல. ஆண்டவருடைய சித்தம் யார்? தாவீதுக்கு பிறகு சாலமோன் தான் தாவீதுடைய சிங்காசனத்தில் உட்கார வேண்டும். தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள்தான் தேவன் குறித்த காலத்தில் அந்த இடத்துக்குள் வருவார்களே தவிர, மனுஷனாலே யாரும் தேவனுக்கு அடுத்த காரியத்தில் யாராலும் நியமிக்கப்பட முடியாது. அப்படி நியமிக்கப்பட்டால் அவர்கள் கொஞ்ச காலத்தில் அந்த இடத்தை விட்டு அவர்கள் வெளியே அவர்களாகவே போய்விடுவார்கள். நமக்கு இதெல்லாம் ஒத்து வராது என்று அவர்களாகவே போய்விடுவார்கள். அவர்களுக்கே தெரியும் நாம் இதில் தப்பு பண்ணிட்டோம் என்று சொல்லி. கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்சலோம் தன்னுடைய தகப்பனுக்கு சத்ருவாய் மாறினான். அங்க அந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது 6 வசனத்திலே இந்த பிரகாரம் அப்சலோம் ராஜாவிடத்து நியாயத்துக்காக வரும், இஸ்ரவேலுக்கெல்லாம் செய்து இஸ்ரவேலுடைய மனுஷருடைய இருதயத்தை அவன் கவர்ந்து கொண்டான். இப்படிப்பட்டதான நரி தந்திரத்தோடு வேலை செய்த இந்த அப்சலோம் தாவீதுக்கு சத்ருவாய் இருந்தான். ஆனாலும் சத்ருவால் வரும் பயத்தை ஆண்டவர் நீக்கினார், செவி கொடுத்தார். ஏன்? கர்த்தரை தேடினார். 3வது சத்ரு யார்? தாவீதுக்கு நெருங்கிய ஆலோசனைக்காரராய் இருந்தவன் அகிதோப்பேல். தாவீதுக்கு என்ன வந்தாலும் ஆலோசனை சொல்லுவார்கள். சில நேரத்தில் சபையிலே சில காரியங்களை நான் திட்டமிடும் போது, அருமையான சகோதரர்கள், என்னோடு கூட பழகிறவர்கள், பாஸ்டர் இப்படி செய்தால் நல்லா இருக்குமே, அப்படி செய்தால் நல்லா இருக்குமே, நல்ல ஆலோசனை கொடுப்பார்கள். அடி என்று சபையில் இருக்கிற அநேக நல்ல சகோதரர்கள், குடும்பத்தை அருமையாய் நடத்துகிறவர்கள், நீங்கள்லாம் மற்றவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கணும். உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் நல்ல குடும்பத்தை நடத்துகளாக இருக்கணும். தன் குடும்பத்தை நடத்த தெரியாதவன் இருக்கல, குடும்பத்தை நடத்த தெரியாதவங்க அடுத்தவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடாது. சில நேரத்தில் நம்ம என்னதான் குடும்பத்தை நல்லா நடத்தி மற்றவங்க ஆலோசனை கொடுத்தாலும் சிலர் கேட்க மாட்டாங்க, அவங்க அதுக்கு விரோதமாகவே பேசுவாங்க. சில நேரங்களில் நான் ஆலோசனைலாம் கொடுத்து பார்த்துருக்கேன். சில ஆட்கள் அதை கீழ்ப்படுகிறது கிடையாது. ஏன் கடன் வாங்காதப்பா, கடன் செய்ய நான் வாங்குவேன், நான் தானே அடைக்க போகிறேன், நீங்கள் அடைக்க போகிறீங்கன்னு சும்மா தேவையில்லாமல் பேசுவாங்க. நான் சொல்லுவேன், இதெல்லாம் இப்படி செய்தால் அவனுக்கு பிரச்சனை வரும்பா, கேட்க மாட்டாங்க. பெரிய ஆட்களே இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க, பிள்ளைகளை தூண்டி விடுவாங்க கடன் வாங்கிட்டு வான்னு சொல்லி இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்லுவேன், இதெல்லாம் நல்லது இல்லைப்பா, இதெல்லாம் விட்டு, இதெல்லாம் வாழ்க்கையில் எதிர்காலத்தில் சுபிட்சமாக இருக்காது. சிலர் கீழ்ப்படிய மாட்டாங்க, அவங்க வந்து எனக்கு விரோதமாக சில நேரத்தில் பேசிட்டு கிடப்பாங்க.
அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாதுங்க. சனத்தில் அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. இங்கே பாருங்க, அகிதோப்பேல் அவனுடைய ஆலோசனை தாவீதுக்கு ரொம்ப முக்கியமானது. 2 சாமுவேல் 16:23 வாசியுங்க. அந்நாட்களில் அகிதோப்பேல் சொல்லும் ஆலோசனை, தேவனுடைய வாக்கை போல இருந்தது. பாருங்க, அகிதோப்பேலுடைய ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல இருந்தது. அப்படி அகிதோப்பேலின் ஆலோசனை எல்லாம், தாவீதுக்கும் இருந்தது, அப்சலோமுக்கும் அப்படியே இருந்தது. அந்த ஆலோசனை அப்படியே அப்சலோமுக்கும் அப்படியே இருந்தது. அகிதோப்பேலுடைய ஆலோசனையிலே அவன் கெட்டிக்காரனாயிருந்தான். அது ஒரு பெரிய கிருபங்க. சிலர்கள் அந்த ஆலோசனை என்பது பெரிய கிருபை. என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனாக இருக்கிற ரெவரன் டி மோகன் அவர்கள் என்னுடைய தகப்பனாருடைய ஸ்தானத்தில் இருந்து இன்றைக்கு நான் நல்ல இந்த ஊழியத்திலே பிரகாசிப்பதற்கு, நல்ல பொறுப்புகளில் இருந்து செயல்படுவதற்கு தேவன் எனக்கு இந்த காரியத்தை செய்ய காரணம் என்னவென்றால், அருமையான தேவனுடைய தாசர் அவர்கள் ஊழியத்தினுடைய நாட்களிலே, ஆரம்ப நாட்களிலே 1978 எத்தனையோ பிரச்சனைகள், 1989 அநேக பிரச்சனைகள், கடினமான சூழ்நிலைகள், ஊழியத்தையே விட்டு போய்விடலாம் என்கிற முடிவுக்குள் வந்துவிட்டேன். எங்கே ஆகிலும் போய் வேலை செய்து விடலாம், இந்த ஊழியம் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இதுக்கு தான் ஆண்டவரே நான் ஊழியத்துக்கு வரமாட்டேன்னு சொன்னேன். அப்போ ஆண்டவர் என் மனதில் கொடுத்த சிந்தனை என்ன, நீ ஏன் ஊழியத்துக்கு வரமாட்டேன்னு சொன்னேன், கடன் வாங்கிடுவேன் பயந்து தானே வரமாட்டேன்னு சொன்னேன், நான் கடன் இல்லாமல் நடத்துவேன்னு சொன்னேன்ல, அந்த பிரச்சனைக்கு நான் பதில் கொடுத்துட்டேன்ல, ஊழியம் செய். ஆனால் கடன் பிரச்சனை எனக்கு கிடையாது, ஆனால் மற்றவர்களால் வந்த பயங்கரமான நெருக்கங்கள், அப்படிப்பட்ட கடுமையான சூழ்நிலையிலே ஏன்தான் இந்த ஊழியத்துக்கு வந்தனோ. அன்றைக்கெல்லாம் என்னுடைய வயது 27 தான் இருக்கும். இந்த 27 சுமக்க முடியாத பாரத்தை சுமக்கிற நேரத்தில் இந்த ஊழியமே வேண்டாம் என்று போகலான்னு சொல்லி என் மனைவியை பார்த்து சொன்னேன், நான் ஊழியத்தை விட்டுடலான்னு இருக்கிறேன், இந்த ஊழியம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னபோது திடீர்னு ஆவியாளன் சொன்னார், உன்னுடைய தலைமை போதரிடத்தில் போய் பேச. அன்றைக்கு அவர் தான் எங்களுடைய பிரஸ்பெக்டர், மண்டல குருவாக இருந்தார். பாஸ்டர் அவளுக்கு நான் பேசுறது ஒருவேளை நீங்க போன் பண்ணி கூட கேட்டுக்கங்க. அன்றைக்கு அவர் வந்து அவருடைய ஆபீஸ்ல போய் அவரோடு பேசினேன். அவர் சொன்னார், நிறைய ஆலோசனை கொடுத்தார், நிறைய ஆலோசனை கொடுத்தார். தம்பி, இந்த ஊழியத்தில் இப்படிலாம் இருக்கும், இதெல்லாம் இப்படி இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், அப்படி செய்யணும், சில ஆட்கள் இப்படி தான் பண்ணுவாங்க, நீ இப்படிலாம் காரியங்களை நடத்து, அந்த இடத்துல நானே வந்தாலும் இப்படி தான் இருக்கும், ஆனால் நீ உறுதியாக இருந்து செய், காலங்கள் வரும்போது தேவன் உன்னை எப்படி உயர்த்துகிறார் பார். அவர் சொன்ன வார்த்தையின்படி தான் அதற்கு கீழ்ப்படிந்தேன், அந்த ஆலோசனை ஏற்றுக்கொண்டேன். இன்றைக்கு கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆகவே தான் இன்றைக்கு இந்த ஸ்தாபனத்திற்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்க என்னை அர்ப்பணித்திருக்கிறேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆலோசகர்கள் தேவை. சில குடும்பத்தில் ஆலோசனை இல்லாததுனால்தான் குடும்பங்கள் உடைஞ்சிருச்சு, சிலர் ஆலோசனை கேட்டு ஆலோசனைக்கு கீழ்ப்படியாதனால தான் குடும்பம் உடைஞ்சது, சிலர் ஆலோசனை கேட்டு அதன்படி செய்ததுனால நல்லா இருக்கிறாங்க. நீங்கள் ஆலோசனை கேட்கறது மட்டும் இல்லைங்க, ஆலோசனை கேட்டு அதன்படி செய்யுங்க, நல்லா இருப்பீங்க. அதுவும் சபை மெய்ப்பருடைய ஆலோசனையை கேளுங்க. நிறைய பேர் ஆலோசனை கொடுக்கலாம், ஆனாலும் சபை மெய்ப்பர் உங்களை அறிந்திருக்கிறார், உங்களுடைய குடும்பத்தை அறிந்திருக்கிறார், உங்களுடைய பிள்ளைகளை அறிந்திருக்கிறார். அதற்கு நீங்கள் உங்களை அர்ப்பணித்து விடுங்க. அகிதோப்பேல் அவன் ஆலோசனையிலே வல்லவனாயிருந்தான், ஆனால் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் அப்சலோமோடு கூட இந்த அகிதோப்பேல் சேர்ந்து கொண்ட போது தாவீதுக்குள்ளே ஒரு பயம் வந்துடுச்சு, ஐயோ இந்த எனக்கு ஆலோசனைக்காரனாக இருந்த இந்த அகிதோப்பேல் அப்சலோமுக்கு போய் என்ன ஆலோசனை கொடுத்திருப்பார். நான் ஒருவேளை என் கற்பனையிலிருந்து சொல்றேன், அப்சலோம் தான் ராஜாவாய் வர வேண்டும் என்கிற இந்த எண்ணம் எப்படி வந்திருக்கும்னா,
இந்த அகிதோப்பிலால தான் வந்திருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் அப்சலோமிட்ட போய் தாவீதுக்கு தெரியாமல, ஏன்னா அவற்றை தான் இந்த அகிதோப்பில் தாவீதுக்கு தான் ஆலோசனைக்காரராக இருக்கிறார். இந்த தாவீதுக்கு தெரியாமலே ஒரு நாள் அவருடைய மகனத்தை சொல்வார், ஏன் நீர் ராஜாவா வந்தா என்ன, நீ நல்லா தானே பேசுறீ, நீ நல்லா தானே நியாயத்தை எல்லாம் காரியத்தெல்லாம் விசாரிக்கிறீர், இப்படியெல்லாம் செய்யும், ஜனங்கள்லாம் வருவாங்க, அவங்கள கட்டி பிடிச்சி தழுவி அவங்களெல்லாம் வணக்கம் சொல்லு, அவங்களுக்கெல்லாம் குட் மார்னிங் சொல்லு, குட் நைட் சொல்லு, எல்லாம் சொல்லு, ஜனங்கள்கிட்ட அப்படியே நீ பேசு, அல்வா மாதிரி நீ பேசு. இந்த 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 ஆலோசனையெல்லாம் யார் கொடுத்துருப்பான்னா, என் கற்பனை சொல்கிறேன், இந்த அகிலோ பேர் தான் சொல்லியிருப்பாப்புல. அப்படி சொன்னதுனால தான் அப்சலோமுக்கு கிளம்பும்போது இந்த அகிதோப்பிலும் சேர்ந்து பின்னால் போயிட்டார். இல்லைனா போயிருப்பாரு அவர், என்ன செய்யிருப்பார், அசோட ஏப்பா நீ இப்படியெல்லாம் பண்ணாதே, உங்கள் அப்பாவுக்கு விரோதமாக நீ எழும்பாதே அப்படின்னு சொல்லியிருக்கணும். இந்த ஆலோசனையை கொடுத்ததை கேட்டு இந்த அப்சலோம் போனார். ரெண்டு பேருமே கெட்டு போனாங்க. ஆலோசனை கொடுத்தவனும் கெட்டு போனான், இந்த தவறான ஆலோசனை கேட்ட அப்சலோமும் கெட்டு போனான். ரெண்டு பேருக்கும் முடிவு வந்தது. கவனிச்சுங்க, சில நேரங்களில் இந்த ஆலோசனைகள் தாவீது பயப்படுத்தி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அகிதோப்பினுடைய ஆலோசனையை பார்க்கிலும் அற்பனாகிய ஊசாயின் ஆலோசனை நல்லது என்றார்கள். இப்படி கர்த்தர் அப்சலோமின் பேர் பொல்லாப்பை வரப்பண்ணும்படிக்கு அகிதோப்பினுடைய நல்ல ஆலோசனையை கர்த்தர் அபத்தமாக்கும்படி என்ன செய்தார், கட்டளையிட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நேரம் முடிகிறபடினாலே சொல்லுகிறேன், ஆண்டவர் அகிதோப்பினுடைய ஆலோசனையை அபத்தமாக்கி போட்டார். மூன்று பேரை குறித்த பயம் தாவீதுடைய வாழ்க்கையில் வந்தது. ஒன்று, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்று சொல்லப்பட்ட சவுலால் வந்த பயம். இன்றைக்கு பல நேரங்களிலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களால் வருகிற பயங்கள் அநேகம் வருகிறது. அந்த பயத்திலிருந்து கர்த்தர் உங்களை நீங்களாக்கி விடுவாராக. ரெண்டாவது, உங்கள் குடும்பத்தாரால் வருகிற பயங்கள் இருக்கிறது. உங்களுடைய குடும்பத்தில் யாரோ ஒருவர் உங்களுக்கு விரோதமாக தீமைகளை செய்யலாம், எங்கேயாகிலும் உங்களை சிக்க வைத்து விடலாம், எதையாகிலும் ஒரு காரியத்தை கடைசியில் நீங்கள் தீர விசாரித்து பார்த்தால் வீட்டுக்குள்ளே இருக்கிறவர்களே அந்த தீமைகளை செய்திருக்கலாம், அதனால் வருகிற பயம். மூன்றாவது, உங்களுடைய வாழ்க்கையிலே சில நபர்களை நம்பிக்கைக்குரியவர்களாய் வைத்திருப்பீர்கள். நம்பிக்கைக்கு பாத்திரம் என்று நம்ம எல்லாரையும் சில நேரத்தை நம்பி தான் ஆகணும். பைபிள் சொல்லுது மனுஷனை நம்பாதேன்னு. ஆனாலும் எந்த ஒரு காரியத்திலும் சில ஆட்களை நம்ம நம்பி தான் இப்போ ஊழியம் செய்யலென்றால் எல்லா வேலையும் நான் செய்ய முடியாது. சில காரியங்களை செய்வதற்கு சிலரை நம்பி தான் நான் செய்யணும். ஆனால் அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்பார் என்றால் அவர்கள் நம்பிக்கை துரோகம் செய்யாதவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஜபம். சில நேரங்களிலே அதில் மாற்றங்கள் வந்தாலும் கர்த்தரை தேடுகிற ஊழியனாக இருக்கும்போது கர்த்தர் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தர் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். அகிதோப்பேல் தாவீதினுடைய ஒரு நெருங்கிய நிலையில் உள்ள ஆலோசகர். ஆனால் அந்த ஆலோசகர் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக இல்லை, அவரும் சத்ருவாய் மாறினார். ஆனால் இந்த பயத்தை ஆண்டவர் நீக்கி எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார். இந்த அதிகால வேளையிலே அன்பான சகோதரனே சகோதரியே, கர்த்தரை தேடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன பயமெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் தேவ சமூகத்தில் இந்த நாளிலே சொல்லுங்கள், ஜெபம் பண்ணுங்கள், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் இன்று இரவு நீங்கள் ஜெபிக்கிற ஒரு இரவாய் வைத்துக் கொள்ளுங்கள். ஆவியானவர் நமக்கு தந்திருக்கிற பிளான் படியே செய்யுங்க. கர்த்தர் நமக்கு என்ன பிளான் தந்திருக்கிறார், நல்ல ஜெபம் பண்ணுங்க. ராத்திரியிலே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஜெபிக்கணும். ஒவ்வொரு நாளும் 8 மணிலிருந்து 9 வரைக்கும் ஜெபம் பண்ணுங்க. நான் காலையில் சொன்னது போல, மாலையில் நான் சொன்னது போல, இன்றைக்கு நீங்கள் ஜெபிக்கிற நேரமாக மாற்றிக்கொள்ளுங்க. கர்த்தர் எல்லா பயத்திலிருந்தும் கர்த்தர் நீங்களாக்கி விடுவார். இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக, சிறப்படுத்துவாராக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பார்க்கிற உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுடைய இருதயத்தில் ஒரு தைரியம் வருவதாக, ஒரு நம்பிக்கை பிறப்பதாக, உங்களுக்குள்ளே ஒரு விசுவாசத்தை கர்த்தர் தருவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தகப்பனே, எங்கள் சர்வல்லமுடைய இரட்சகரே, எங்கள் தேசத்தினுடைய இந்த சூழ்நிலையின் நடுவிலே
கர்த்தருடைய ஊழியர்களாக இருந்து யாரெல்லாம் இந்த நாட்களிலே நேரம் எடுத்து ஜனங்களுக்கு தேவையான மன்னாவை கொடுத்து கொண்டிருக்கிறார்களோ, இந்த மன்னாவை கேட்கிற எல்லாருடைய இருதயத்திலையும் தைரியத்தையும் நம்பிக்கையை நீர் கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, தாவீது சொல்கிறது போல, நான் கர்த்தரை தேடினேன், அவர் என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார்னு சொல்லப்படுகிறது போல, இந்த கால வேளையில் அதிகாலையிலே ஒவ்வொரு நாளும் ஊழியராக இருக்க நாங்கள் எங்களுடைய மந்தையை பார்க்க முடியாவிட்டாலும், மந்தையில் உள்ள ஆடுகள் ஊழியரை பார்க்க முடியாவிட்டாலும், யாரெல்லாம் தாங்கள் இருக்கிற இடத்திலே கர்த்தரை தேடுகிறார்களோ அவர்களுடைய இருதயங்களில் இருக்கிற பயங்கள் எல்லாம் ஆண்டவர் எடுத்து விடுவீராக, திகில்களை எடுத்து விடுவீராக, கலக்கங்களை எடுத்து விடுவீராக, அமைதியற்ற நிலைகளை கர்த்தர் எடுத்து விடுவீராக. அவர்களை அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே நடத்தும் ஆண்டவரே. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கின் ஊடாக நடந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் எங்களை தேற்றட்டும் ஆண்டவரே. உமது கோலும் உமது தடியும் இந்த நாட்களிலே தேவனுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்திய தேசத்தில் யாரெல்லாம் எந்தெந்த சபை மேய்ப்பர்கள், இண்டிபெண்ட் சர்ச் மேய்ப்பர்கள், ஆண்டவரே ஸ்தாபனத்தில் உள்ள மேய்ப்பர்கள், ஆத்துமாக்கள் மேல் உள்ள பாரத்தோடு கூட கர்த்தாவே, இன்றைக்கு உமக்கு சேவை செய்து கொண்டிருக்கிற, இரவும் பகலுமாய் ஜெபித்துக் கொண்டு சேவை செய்து கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட நல்ல விழிப்புள்ள தாசர்கள் மூலமாய் இந்த தேசத்திற்குள்ளே கிரியை செய்து வருகிறேன். இந்த செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிற, மற்ற ஊழியருடைய செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய இருதயத்தில் இருக்கிற பயங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய இருதயத்தை விட்டு போய் ஒரு சமாதானம் அவருடைய இருதயத்தை ஆளும்படியாய் ஜெபிக்கிறேன். அவருடைய இருதயத்தில் ஒரு சமாதானம் ஆளுகை செய்வதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென்.